வணக்கம். நம்ம எல்லாருமே நியூ இயர் அன்றைக்கி ஒரு ரெசல்யூஷன் எடுப்பங்க. ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு யோசிப்போம். நல்லா படித்து முடிச்சவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல வேலைக்கு போகணும், இல்லைனா நல்ல பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிப்பாங்க. வேலைக்கும் போய் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களோட ரெசல்யூஷன் இந்த வருஷம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பர் பைக் வாங்கணும், இல்லைனா சூப்பர் கார் வாங்கணும், இல்லைன்னா வீடு வாங்கணும். இந்த மாதிரி தான் அவங்களோட கோலாக இருக்கும். ஆல்ரெடி வேலைக்கு போய் பிஸ்னஸ் பண்ணி வீடு காரு பைக்கு எல்லாம் வாங்கி முடித்தவங்க, மேலாக இருந்தாங்கன்னா, ஜென்ஸாக இருந்தாங்கன்னா, ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருந்தால் அதை விட்டுருவாங்க. இல்லைன்னா நான் தண்ணி அடிக்கிறேன், ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்குன்னா அதை விட போகிறேன், விட்டுட்டு ஜிம்முக்கு போக போகிறேன். இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஃபீமேலாக இருந்தாங்கன்னா, இந்த வருஷம் நான் எப்படியாவது டயட் பண்ணி வெயிட்டை குறைக்க போகிறேன், கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வெயிட்டை குறைச்சி ஃபிட் ஆகிட்டு நான் மேரேஜுக்கு ரெடி ஆக போகிறேன், கல்யாணம் ஆனவங்க நான் ப்ரெக்னன்சி ஆகணும், குழந்தை பெற்றுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய கனவுகள்லாம் இருக்கும். எல்லாமே இந்த வருஷத்தோட கனவுகள்லாம் போயிட்டு இருக்கும். இது எல்லாம் நான் இப்போ சொன்னது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா 2023 நடக்க போகிற ஒரு ரெசல்யூஷன் தான், கனவுகள் தான். ஆனால் யாராவது இந்த டிசம்பர் மந்தில், நான் 2023 ஜனவரி அன்னைக்கு 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஆசைப்பட்டிருப்போமா, யோசிச்சிருப்போமா? அதுக்கான ஒரு டிசம்பர் 10 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தான் 21 டேஸ் சேலஞ்சாக இப்போ நம்ம எல்லாருமே எடுக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த 21 டேஸ் சேலஞ்சை பயன்படுத்தி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4 to 5 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு டிசம்பர் 10 ஃபார்முலாவை நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கும் அந்த ரிசல்ட் சூப்பராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க. நான் இந்த 21 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசு என்ன தோணும் தெரியுமா? உடனே சொல்லுங்கள், நான் இப்போ ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு தோணும். ஆனால் இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிற கதை மாதிரி நம்ம மனசு ஆகிடக்கூடாது. ஒரு காட்டில் குரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுச்சான். அதில் தலைவர் குரங்கு சொல்லியிருக்கு, இந்த மீட்டிங்கை நான் உடனே எதுக்கு அரேஞ்ச் பண்ணேன்னு தெரியுமா? நம்ம குரங்குலேருந்து தான் மனிதர்கள்லாம் உருவானதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுளோடு வாழுறாங்க, நாமெல்லாம் சீக்கிரம் இறந்து போயிடுறோம். இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன், ஸ்டடி பண்ணேன். அதில் கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு. மொத்த குரங்கு சொல்லிச்சு, ஐயோ நம்ம நல்லா நீண்ட ஆயுளோடு இருக்கலாம்னா இப்போவே சொல்லுங்கள், உடனே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த தலைவர் குரங்கு சொல்லியிருக்குது, நான் ஃபாலோ பண்ண மனுஷனெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே டயட் பண்ணுறாங்க, அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, விரதம் இருக்கிறாங்க, அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது, நம்மளும் மாதத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. உடனே மொத்த குரங்கு இன்றைக்கே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிச்சான். இல்லை இல்லை, தலைவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் முடியாது, நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம், விரதங்கிறது காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கிறது 6 to 6 நம்ம இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, காலையில் 6 மணிக்கு வந்துருங்க. ஆனால் ஒரு விஷயம் அதில் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, காலைல வரும்போது அவங்கவுங்க கிடைக்கிற பழத்தெல்லாம் கொண்டு வந்துருங்க. ஏன்னா விரதம் முடியும் போது நம்ம டயர்டாக இருப்போம், அப்போ போய் நம்ம பழத்தெல்லாம் தேடி அலைஞ்சோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும், கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் கலைச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் விரதம் ஆரம்பிக்குது, எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க, அவங்கவுங்க ஃப்ரூட்ஸோடு வந்து எல்லா குரங்கும் வந்து சேர்ந்துருச்சு. அப்போ ஒரு குரங்கு சொல்லிச்சா, தலைவரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த நம்ம விரதம் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பலாப்பழம் அன்னாசி பழம் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுனா அந்த டயத்தில் டயர்டாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்போனா கடிச்சு கடிச்சு உரிச்சிடும், அந்த டயத்தில் முடியாது, உரிச்சு வச்சிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கு. தலைவர் ஓகே பண்ணிவிடுங்க, அதுவும் கரெக்டு தான், நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே எல்லாரும் உரிச்சு வச்சுட்டாங்களாம். அப்போ இன்னொரு குரங்கு சொல்லிச்சான், தலைவரை இது எப்படி உரிச்சு வச்சிருந்தோம்னா மண் அடிக்கும் காற்றுல, ரொம்ப டஸ்ட் ஆகிடும், திருப்பி நம்ம மண்ணோடு எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும், விரதம் இருந்துட்டு நம்ம பொல்யூஷனோடையே போய் சாப்பிட்றது, அதனால் கடவுள் நமக்கு ஒரு சக்தியை தான் கொடுத்துருக்கிறாரு, நம்ம வாய்க்குள்ளே குரங்குக்கு ஒரு சக்தி இருக்குது, வாய்க்குள்ளே அடக்கி வச்சுக்கோ, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த மாதிரி நம்ம எல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து அடக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம விரதம் முடிஞ்சது நீங்கள் ஓகே டன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்கு. தலைவர் கரெக்டான ஐடியாவாக இருக்குது, எல்லோரும் வாய்க்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே வச்சதுக்கப்புறம் விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விரதம் ஸ்டார்ட் ஆன உடனே மணி ஆகிட்டே இருக்குது, நேரம் கடந்துக்கிட்டே இருக்குது, நேரம் ஆக ஆக பழம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி கரைஞ்சி குரங்கோட வயிற்றுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சான். இப்படியே குரங்கோட விரதம் நிறைவுற்றுறது. இதனால தான் மனுஷனை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷன் மனசு குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரங்கு மாதிரி நம்ம மனசு ஆகிடாமல் இப்போ நான் சொல்ல போகிற டிசம்பர் 10 ஃபார்முலாவை ஜஸ்ட் 21 டேஸ் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எல்லாருமே நியூ இயர் அன்னைக்கு சூப்பரான ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியுங்க. இந்த டிசம்பர் 10 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணும். இந்த 10,000 ஸ்டெப்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் வாக்கிங்காக மட்டும் இருக்கக்கூடாது, நீங்கள் டெய்லி ஒரு ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் நம்ம பண்ணுவோம், அதையும் சேர்த்து 10,000 ஸ்டெப்ஸ் டெய்லி கம்ப்ளீட் பண்ணும். நம்பர் 2, நம்ம ஒயிட் சுகரை 100% அவாய்ட் பண்ணணும். ஒரு 21 நாள் தான், அது சுகர் காஃபி ஸ்வீட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் ஒயிட் சுகர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்பர் 3, நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுற ட்ரிங்க் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம், அதாவது சீரகம் ஜிஞ்சர் லெமன்லாம் போட்டு அந்த ட்ரிங்கை 21 டேஸும் 1 நாள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எடுக்கணும். நம்பர் 4, நம்ம ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கணும், அது எந்த டைமில் வேணாலும் அந்த ஹோல் டேக்குள்ளே எடுத்துருக்கணும். நம்பர் 5, நம்ம ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் கீரையும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இது எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸை விட 2 டைம்ஸ் எடுக்கணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ரைஸ் கம்மியாக சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்.
நம்பர் சிக்ஸ், உங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரோட்டீன் இன்டேக்கா தான் இருக்கணும். ஒருவேளை மார்னிங் ஸ்கிப் ஆயிடுச்சு பண்ண முடியல அப்படின்னா அந்த ஹோல் டேக்குள்ள ஒரு டைம் புரோட்டீன் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. நம்பர் செவன், உங்க டேக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ரைஸ் எடுக்கணும். அரிசி சம்பந்தப்பட்ட சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் இருக்கணும். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நம்பர் எயிட், நம்ம டெய்லி 3-5 லிட்டர்ஸ் வாட்டர் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதையும் இதில் ஃபாலோ பண்ணணும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் பிளாக் டீ இல்லைனா கிரீன் டீ கம்பல்சரி எடுக்கணும். ஏன்னா கஃபைன் வேணும், அதுக்காக தான் இதை எடுக்க சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்பர் 9 என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், டெய்லி உங்க மெயின்டெனன்ஸ் கலோரிக்குள்ள தான் நம்ம எடுக்கணும். அதாவது நம்மளோட மெயின்டெனன்ஸ் கலோரி 1700 இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயே நம்ம அந்த 21 டேஸும் மெயின்டைன் பண்ணணும். எக்ஸஸா சர்ப்ளஸ் கலோரிக்குள்ள போயிடக்கூடாது. நம்பர் 10 ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அந்த 10வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது, அவாய்ட் அவுட் சைட் ஃபுட். இது கொஞ்சம் கஷ்டமாக யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஐயோ இது நடக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக 9 பண்ண முடிஞ்ச நமக்கு 10 பண்ணுறது சாதாரண விஷயங்க. 21 நாள் தானே, 48 டேஸ் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மலைக்கு போவாங்க, ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் பார்த்துருப்போம். 48 நாள் பண்ணுறாங்க, நம்ம ஏன் 21 நாள் பண்ண முடியாது? டோட்டலாக ரொம்ப சாதாரண விஷயமாக ஈஸியாக கொண்டு சேர்க்க முடியும். இந்த விஷயத்தை எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சொன்ன 10 விஷயத்தையும் இந்த செல்ஃப் எவால்வேஷன் சார்ட்டில் நீங்கள் கரெக்டாக ஷெடியூல் போட்டு இதை நோட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இதை நோட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டே 1 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் ஸ்கெட்சை வச்சுட்டு க்ரீனில் டிக் போட்டுட்டே வந்துடுங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆயிருந்ததுன்னா ரெட்டால் இன்ட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 21 டேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே அந்த சார்ட்டை நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக க்ரீனாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை நியூ இயரில் பிரகாசமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை ரெட்டு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெட் அலர்ட் தான், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இந்த 21 டே சேலஞ்சை எடுத்து ஃபாலோ பண்ணி ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக நல்லா வருது அப்படின்னா அதை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இது மற்றவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த 21 டே சேலஞ்சை December 10 ஃபார்முலாவை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 கிலோ வெயிட் லாஸ் நடக்குங்க, அதிகபட்சம் 5 கிலோ வரைக்கும் நடக்கும். இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. அதே போல் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு லைக் போட்டுடுங்க. இந்த வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக மாறணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.